கண்களை மூடி அவருடைய வார்த்தைகளுக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்கள் கண்மணி வைப்பமாக ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடி வந்திருக்கிற எங்களும் உங்களுடைய இருதயத்தின் ஜானங்களும் உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த 2 நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வருவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அன்பு என்கிற தலைப்பில் திருமறை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் சிந்திப்போம். அன்புக்கு இலக்கணம், அன்பை குறித்து பூர்ணமாக விளக்கி சொல்லியிருப்பது நான் வாசி கேட்ட 1 கொரிந்தியர் 13 நாம் பார்க்க முடிகிறது. பல பல பாசைகளை பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனமில்லை. தீர்க்க தரிசன வரத்தை, சகல ரகசியங்கள் அறிகிற வரத்தை பெற்றிருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. நமக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், நம்முடைய உடலை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது, பொறுமையுள்ளது, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமான செய்யாது, தற்கொலை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது என்கிற அந்த வரிசை பார்க்கிற போது அன்புக்கு இதற்கு மேலான ஒரு அர்த்தம் திருமறையில் சொல்ல முடியாது. அன்புக்குரியுள்ள இதில் கடைசி வசனத்தை நாம் பார்க்கிற போது, விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் அன்புதான் மிக உயர்ந்தது என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பை குறித்து திருமறையில் நாம் பார்க்கிற போது பல நிலைகளிலே இவைகள் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அதை நான் 3 நிலைகளில் பொதுவாக நாம் பிரித்து ஒரு சில திருமறை வசனங்களுடைய ஆதாரத்தின் வழியாக நாம் சிந்திப்போம். நமக்கு தரப்பட்டிருக்கிற 10 கற்பனை, அது போன்ற ஆண்டவருடைய பிரதான கற்பனைகள் நாம் பார்க்கிற போது 2 வகையான அன்பை நாம் பார்க்கிறோம். மனிதன் கடவுளை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற காரியங்களை 10 கற்பனை வழியாகவும் ஆண்டவருடைய பிரதான கற்பனை வழியாகவும் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இன்னொரு அன்பு கூட இருக்கிறது, மனிதன் கடவுள் மீது வைக்கிற அன்பு என்கிற ஒரு அன்பை சேர்த்தால் 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது, கடவுள் மனிதன் மீது வைக்கிற அன்பு. இரண்டாவதாக, மனிதன் கடவுள் மீது வைக்கிற அன்பு. மூன்றாவதாக, மனிதன் மீது வைக்கிற அன்பு என்கிற 3 நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் சிந்திப்போம். முதலாவதாக, கடவுள் தான் மனிதன் மீது முதலாவது அன்பு வைத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதாரமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3:16 வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி தேவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் இருக்கிற நம்மோடு அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக்கி, நமக்கு கொடுத்து, நமக்காக அவரை சாபமாக்கி பாவமாக்கி கடவுள் நம்மீது வைத்து அன்பை வெளிப்படுத்துகிறார். ரோமர் கடித நிறுவம் 5:8 வசனத்தை நாம் பார்க்கிற போது, நாம் பாவிகளாக இருக்கிறையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் தம்முடைய அன்பை நம் மீது விளங்க பண்ணார் என்பார். ஆகவே நாம் பாவிகளாக இருக்கிற போது கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை மீட்டுக்கொண்டார். நாம் கெட்டு போகக்கூடாது, நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக, நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக சபிக்கப்பட்ட சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பு தான் இந்த உலகத்தில் பெரிய அன்பு.
என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம், ஆனால் பாவிகளுக்காக துன்மார்க்கனுக்காக ஒருவன் மறிப்பது அரிது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மீது வைத்த அளவு அற்ற அன்பினாலே தம்மை சிலுவையில் அந்த மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து தம்முடைய ஜீவனை விட்டார். அன்புக்குரியவர்கள், இதிலிருந்து என்னும் நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான உயர்வான அன்பை நாம் சிலுவையில் நாம் தரிசிக்கிறோம். சிலுவினாதனுடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கிற போது அவர் எவ்வளவாக நம்மீதும் இந்த உலக மனுக்குலத்தின் மீதும் நம்மை மீட்பதற்காகவும் நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணுவதற்காகவும் சிலுவையில் அந்த கொடூரமான வேதனைகளை அவமானங்களை சகித்து கொண்டு தன்னுடைய சரீரத்தை நம்முடைய மீட்பின் படியாக ஒப்புக் கொடுத்தார் என்று யோசிக்கிற போது இதைவிட மேலான அன்பை நாம் காண முடியாது. ஆகவே இந்த நெருந்து காலங்களில் நாம் ஆண்டவருடைய சிலுவையின் அடியில் அவருடைய அன்புக்கு நாம் அடிமைகளாக நம்மை அர்ப்பணம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே கடவுள் நம்மீது வைக்கிற அந்த அன்புக்கு நானும் நீங்களும் பாத்திரவான்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி புரிவாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது மனிதன் கடவுள் மீது வைக்கிற அன்பு. கடவுள் தான் முன்னாடி மனிதன் மீது அன்பு வைத்தார் என்பதை நாம் பார்த்து இப்பொழுது மனிதன் கடவுள் மீது வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அதெல்லாம் மார்க்கு சுவிசேஷத்தில் 12:26-29-31, மத்தேயு 22:37-38-39 வசனங்களில் ஆண்டவர் பிரதான கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் ஆண்டவரிலே முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நாம் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறல் அப்படியானால் கடவுள் மீது நாம் அன்பு கூற வேண்டும் என்பது ஆண்டவருடைய கற்பனைகளில் தரப்பட்டிருக்கிற ஒன்று. அதை நாம் செய்யாமல் இருப்பது அது தவறானது பாவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7:47 லூக்கா சுவிசேஷம் 7:47 சீமோனுடைய வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விருந்து மேடையில் ஒரு பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள் கடந்து வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பரிமளம் என்கிற ஒரு தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமுடியால் அந்த பாதத்தை துடைத்து தன்னுடைய கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து கொண்டிருந்த ஒரு காட்சி. அங்கு சில தர்க்கங்கள் வருகிறது. பாவியான ஒரு ஸ்திரீ போதகருடைய காலை தொடுகிறாளே, முத்தம் செய்கிறாளே, இது அவருக்கு புரியவில்லை என்று தர்க்கம் வந்தபோது தான் ஆண்டவர் சீமோனிடத்தில் பல காரியங்களுக்கு நான் வந்தது முதல் நீ என்னை நேசிப்பது காட்டிலும் இவள் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லித்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான் என்று இங்கு ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவள் இங்கு பார்க்கிற போது ஆண்டவர் மீது அன்பு கூறுகிற ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அவளுடைய சகல பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற ஒரு புது கருத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியல ஆண்டவர் மீது நாம் அன்பு கூர்ந்தால் நம்முடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் அன்பு கூர்ந்தால் கொஞ்சம் பாவம் தான் மன்னிக்கப்படும். அதிகமாக நாம் அன்பு கூர்ந்தால் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு ஆத்மாவோடும்
முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்ற ஆலோசனையாக சொல்கிறார். முழுமையாக நாம் ஆண்டவர் மீது அன்பு வைக்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் வேற ஒன்றும் செய்ய வேண்டும், வேற ஒன்றையும் கொடுக்க வேண்டாம், வேற எங்கும் நடந்து போக வேண்டாம், வேற என்னவும் செய்ய வேண்டாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது நாம் அலாதியான அன்பை வைக்கிற போது நம்முடைய சகல பாவங்களையும் ஆண்டவர் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க சிலுவையில் இருந்து சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் மீது அன்பு வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்து கண்பானவர்களே, இந்த லெந்து நாட்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறனால் சிலுவையே அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு கொடுத்து நம் மீது அன்பு வைத்த கடவுளின் அன்பை சிலுவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கிற போது, கிறிஸ்து பாவமற்றவராக இருக்கிற போது சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நம் மீது அளவற்ற அன்பு வைத்தார் என்பதை சிலுவையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே சிலுவைநாதருடைய சிலுவையின் அடியிலே நாம் அமர்ந்து அவர் நம் மீது வைத்த அன்புக்கு நாம் கடமைப்பட்டவர்களாகவும் மாத்திரமல்ல நாமும் அவர் மீது அளவற்ற அன்பு வைத்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது மனிதன் மனிதன் மீது வைக்கிற அன்பு, இதுவும் பிரதான கற்பனைகளும் பத்து கற்பனைகளும் நாம் பார்க்க முடிகிறது. இதுவும் அதே போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் அன்பு கூறுகிற நாமும் நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு அன்பு கூறுகிறோம். நமக்கு ஒரு சின்ன ஒரு விளவீன சரீரத்தில் வந்துட்டால் நாம் உடனே நம்முடைய சரீரத்தை பார்ப்பதற்காக அதை செக் பண்ணுவதற்காக மருத்துவர்களை சந்திக்கிறோம். ஆகவே நமக்கு ஒன்றும் குறைவுபடக்கூடாது. நாம் சுத்தமாக இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா சாப்பிடணும் என்பது நம்முடைய நம்மீது நாம் அன்பு கூறுவோம். அது உன்னிடத்தில் நீ எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ அதே போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது எப்படி அன்பு கூறணும்? முழு இருதய முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு வெளத்தோடும் நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற சிந்தையை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு உதாரணத்தை நான் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரியவர்கள், நாம் அறியப்படுகிற அருமையான அன்னை தெரேசா கல்கத்தாவினுடைய புறநகர் பகுதியில் அவர் கடந்து போயிருக்கிறார். அப்பொழுது பக்கத்தில் ஒரு குப்பமேடு, அதிலே இருந்து ஒரு முனகல் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த முனகல் சத்தம் இவர் அந்த பக்கம் போக போக அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் போய் அந்த குப்பையை விளக்கி பார்க்கிற போது அங்கு வயதான ஒரு மூதாட்டி ஒரு பாட்டி குறுகி சின்ன உருவமாக படுத்து கிடக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த மூதாட்டி முடங்கிக் கொண்டே இருக்கிறார். அன்னை தெரசா உடனே அந்த வயதான மூதாட்டியை அவருடைய வயது நிமித்தமாக சரீரமெல்லாம் குறுகி ஒடுங்கி ஒரு சின்ன குழந்தையைப் போல அவர்கள் அந்த குப்பைக்குள்ள படுத்து கிடக்கிறார்கள். அவர்களை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய ஹோமில் அவருக்கு சுத்திகரித்து ஆடைகள் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் முனகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முனகல் என்ன என்று பார்க்கிற போது, என் மகன் இதை செய்தான், மை சன் டூ இட், என்னுடைய மகன் இதை செய்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு விசாரித்து பார்க்கிற போது அன்புக்குரியுள்ள அந்த தாயாருடைய மகன் பெரிய அரசு அதிகாரி, ஆனால் இந்த தாயாரை வீட்டில் வைத்து பராமரிக்க அவருக்கு மனதில்லை. ஆகவே அவர்கள் மறிக்கவும் மாட்டேங்கிறாங்க, பிழைக்கவும் மாட்டேங்கிற இவங்க மூலயமா நமக்கு பெரிய துன்பமும் உபதிரவம்தான் சொல்லி ஒரு இரவு நேரத்தில் காரில் அந்த அம்மாவை கொண்டு வந்து குப்பையில் போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் மனிதன் மனிதன் மீது வைக்கிற அன்பு எங்கே? யோசி பாருங்கள், கேள்வி கேள்வி பாருங்கள். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய உற்றார் உறவினர்கள், சகோதரர்களை, நண்பர்களை
அளவுக்கு நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் உணர்கிற போது, அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை எவ்வளவு அளவற்ற அன்பு வைத்து நம்மை நேசித்து நம்மை மீட்டுக் கொண்டார். அப்படியானால் அன்புக்குரிய நம்முடைய சகோதரனை, பிறனை நேசிப்பதற்கு நமக்கு ஒரு சிந்தை இல்லையானால், அன்பு ஆண்டவர் மீது, ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்புக்கும் நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்புக்கும் என்ன வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உலகத்திலேயே உலகத்தில் நாம் பார்க்கிற போது ஒரு தாயுடைய அன்புதான் மிகவும் பெரியது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடவுளுடைய அன்புக்கு அடுத்தபடியாக தாயுடைய அன்பு தான். அந்த தாய்க்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமானால் எப்படி நாம் சகோதரனையும் பிறனையும் நாம் நேசிக்க முடியும், அன்பு கூற முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது அன்புக்குரியவர்கள் அது முடியாத ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி முழுமையாக நாம் அன்பு கூறுவதில்லை. நாம் முழு இருதயத்தோடு நாம் பிறரை நேசிப்பதில்லை, அன்பு கூறுவதில்லை, அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நாம் கடவுளை நேசிக்க முடியும்? எப்படி கடவுள் நம்மை நேசிக்க முடியும்? இது ஆண்டவர் தருகிற பிரதான கற்பனை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த அன்பு கட்டளைக்கு நானும் நீங்களும் கீழ்படிவோமானால் அன்புக்குரிய நம்முடைய பிறனை நேசிக்கும். ஆனால் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறது பகைவனையும் நேசிக்கிற அன்புதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற அன்பு. ஆகவே நாம் நம்முடைய தாயாரை, நம்முடைய சொந்த சகோதரனை, சகோதரியை நேசிக்க முடியவில்லையானால் நாம் பிறனை எப்படி நேசிப்போம், பகைவனை எப்படி நேசிப்போம் என்று சொல்லி நினைக்கிற போது அன்புக்குரிய அன்பே நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரோமர் எழுதின நிருபத்தில் 12:9 நாம் வாசிக்கிற போது அங்கு மாயமற்ற அன்பை ஆண்டவர் உங்களிலிருந்து என்னிலிருந்தும் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாயமற்ற அன்பு நமக்கு வேண்டும். மாய்மாலமான அன்புதான் நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறோம். உதட்டளவிலே அந்த அன்பு கூறுகிறோம், வாயளவிலே சொல்லளவிலே அன்பு கூறுகிறோம். உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் இருதயத்திலிருந்து, முழு ஆத்மாவிலிருந்து, முழு பலத்தோடு நாம் அன்பு கூறுவதில்லை. இது நாம் நிறைய பார்க்கல. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பு அது மாயமற்றதாக இருக்க வேண்டும். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சகோதரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். மாய்மாலமான அன்புவை திருப்பமானால் அன்புக்குரியவில்லை நாம் சிலுவிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த அந்த உன்னதமான அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டிறச்சி கடைக்காரன் தன்னுடைய ஆட்டை அதிகமாக நேசிக்கிறார், பராமரிக்கிறார், உணவு கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த ஆட்டை வெட்டி ஊர் போட்டு கொடுத்துருவான். இது மாய்மாலமான அன்பு. உண்மையாகவே அந்த ஆட்டை நேசிக்கலை. நேசிக்கிற காரணம் ஏதோ ஒரு ஆதாயத்தை நினைத்துத்தான். இப்பொழுது நாமும் உலகத்தில் அப்படித்தான் சில ஆதாயத்திற்காக சிலரை நாம் அன்பு கூறுகிறோம், நேசிக்கிறோம். அப்படி நேசிக்கலைன்னா அந்த அன்பு கூறலைன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது என்பதற்காக நாம் நேசிக்கிறோம். அப்படி அல்ல. ஆகவே மாயமற்ற அன்புடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை நாம் ருசித்து அந்த ஆண்டவர் மீது நாம் அளவற்ற அன்பு வைத்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பிறனோடு, நம்முடைய சகோதரனோடு, சகோதரியோடு, பெற்றோர்களோடு, மாமியார் மாமியார் மாமனாரோடு அந்த அன்பு பாராட்டி இறைவனுடைய முழுமையான அந்த அன்பு நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அன்பு என்கிற தலைப்பில் நாங்கள் சற்று நேரமுடைய திருவார்த்தையின் வழியாக நாங்கள் தியானித்தோம், சிந்தித்தோம். சாமி, அன்புக்கு இலக்கணமாக இருப்பது, அன்புக்கு ஆண்டவர் உரியவராக இருப்பது, அன்புக்கு மேலானவராக இருப்பது
ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்ட நீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் பாவிகளாக இருக்கிற போது எங்களுக்காக நீர் வந்து அந்த நேசமான பாவமான சிலுவையில் உம்மை அர்ப்பணித்துக் கொண்டு மறித்தீர் சுவாமி. அந்த அன்பை தியானிக்கிற ஒரு காலம்தான் இந்த லெந்து காலம் சுவாமி. அப்படியானால் நாங்கள் உம்மீது எந்த அளவுக்கு அன்பு பாராட்டுகிறோம் ஆண்டவரே, மற்றவர்களோடு நாங்கள் எங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து குறைவுள்ளவர்களானால் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் கேட்டு அந்த முழுமையான அன்பை பெற்று மற்றவர்களோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி புரியும் சொல்லிக்கிறோம். துதி நான் மகிமை எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளும் அருமை ரட்சகர் மேற்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.